வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் ஸ்ரீ சிவகிரி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என் கையில் இருக்கிறது தாங்க பூவரசம் காய். இந்த பூவரசம் காய் வந்து இன்றைக்கி நம்ம கடைக்கு ஒரு ஆர்டர். அதே மாதிரி இந்த பூவரசம் காயில் வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த பூவரசம் காயும் சரி, இந்த பூவரசம் மரத்தின் இலைகள், பூக்கள், காய்கள் எல்லாமே அதீத மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூவரசத்தோட பூ வந்துட்டு மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க. அதே மாதிரி இந்த பூவரசம் பூவை வந்து சாப்பிடலாம், நம்ம சாப்பிட்றதுக்கு கூட பயன்படுத்தலாம். அதாவது மருந்துக்காகவும் நம்ம இந்த பூவை சாப்பிடலாம், இல்லை மாதத்தில் ஒரு முறை இல்லைன்னா 3 மாதத்தில் ஒரு முறை இந்த பூவரசம் பூ பயன்படுத்தி நம்ம கஷாயமாக செஞ்சு கூட குடிக்கலாம். இப்படி குடிக்கிறச்சே நமக்கு ஸ்கின்ல எந்த விதமான புண், தீராத புண் இருக்கும் இல்லைங்களா. பொதுவாகவே சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் ஏதாவது ஒரு புண் காயம் ஆகிடுச்சுன்னா அது தினம் ஆறுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த பூவரசம் பூ வந்துட்டு ஒரு மாதிரி கஷாயமாக செஞ்சு குடிக்கிறச்சே அவங்களோட தீராத புண் ஆறும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூவரசம் பூ இலைகள், பட்டை, இந்த காய்கள் எல்லாமே தட்டி போட்டு நல்ல நேரில் காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை வந்துட்டு அந்த சுகர் பேஷண்ட்ஸ் உள்ளவங்களாகட்டும் இல்லைன்னா நம்ம ஜென்ரலாக யாருக்காவது லேசாக அடிபட்டுருச்சுன்னா கூட அந்த எண்ணெயை நம்ம லைட்டாக தடவி வந்தோம் அப்படின்னால் அந்த புன்றணம் வந்து சீக்கிரமே ஆறிடும்னு சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூவரச இலைகள் இருக்கு இல்லைங்களா, நம்ம கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த பூவரச இலைகளை வந்துட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணி நம்ம வீடால் ஃபோல்டு பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஊதுனோம் அப்படின்னா பிபி மாதிரி சத்தம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு இந்த பூவரசம் மரத்தையே பிபி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விசில் ஊதுறதுக்கு, குட்டீஸ்லாம் பிபின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதேமாரி விசில் ஊதுறதுக்கு இந்த பூவரச இலைகளை வந்துட்டு நம்ம விசில் மாதிரி பயன்படுத்தலாம். இன்னும் சில பேர் வந்துட்டு இந்த விசில் இலைகள்னு கூட சொல்கிறாங்க, இந்த பூவரசம் பூவோட இலைகளை, மரத்தோட இலைகளை. இப்போ இந்த பூவரசம் பூவில் வந்துட்டு நம்ம கஷாயம் செஞ்சு குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டை, பூ, காய் எல்லாமே பயன்படுத்தி நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்சி நமக்கு தீராத புண் இருக்கிற இடத்துல நம்ம போட்டு அந்த எண்ணெய் தடவி அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறச்சு அந்த புண் சீக்கிரமே ஆறிடும் சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூவரச காயை வந்துட்டு உரசிட்டு நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி விழுதாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா இந்த பூவரச காயை வந்து நம்ம அம்மியில் வச்சு அரைச்சிட்டு, அதாவது லைட்டாக அரைச்சும் பயன்படுத்தலாம், இல்லைன்னா லைட்டாக வந்து உரசியும் பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொன்னேன் இல்லைங்களா. எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சொறி பிரச்சனை, அதாவது சொறி சரங்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைக்கு சரியான மருந்து. அது மட்டும் இல்லாமல் படர்தாமரைன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கும் ரொம்ப சிறந்த மருந்து. அப்புறம் ஸ்கின்னில் வந்துட்டு நமக்கு ஒரு சில பேருக்கு செயின், அது கோல்டு ஆகட்டும் இல்லை ஆர்டிஃபிஷியல் செயின் ஆகட்டும், எந்த மாதிரியான செயின் பயன்படுத்தினாலும் சரி, இல்லைன்னா வாட்சு, ரிங்கு, எந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ஐட்டம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் வந்து ஒரு விதமான இச்சஸ் ஃபார்ம் ஆகும், அதாவது லைட்டாக அரைக்கும் இல்லைங்களா. அந்த அரிக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த பூவரசம் காயை உரசி அந்த சாரை தடவி வரும்போது நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரிப்பு பிரச்சனையும் சரியாயிடும். அதே மாதிரி இந்த சொரியாசஸ் பேஷண்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு என்னன்னே தெரியலைங்க, இந்த இடமே அரைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி இப்படி சொல்லக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளும் சரியாகிறதுக்கு பூவரசம் காய் வந்து மிக சிறந்த மருந்து. இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் உரசிட்டு அப்படியே அந்த சாந்தை அந்த இடத்துல அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப நல்ல மருந்துங்க பூவரசம் காய். அது மட்டும் இல்லாமல் இந்த பூவரசம் காயை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இந்த கோல்டு செயின், அதுக்கப்புறம் இந்த வாட்ச் போடுற இடத்துலலாம் வரக்கூடிய இடத்துக்கு கூட நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஒரு சில பேருக்கு ஸ்கின்ல மட்டும் இல்லாமல் விரலுக்கு நடுவில் வரும் இல்லைங்களா, சேற்றுப்புண் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் நீங்கிறதுக்கு நம்ம பூவரசம் காய், பூக்கள், இலைகள், பட்டைகள் இது எல்லாமே பயன்படுத்தி நல்ல நெல்லை போட்டு காய்ச்சிரும் இல்லைங்களா, அந்த எண்ணெயை கூட பயன்படுத்திட்டு வரைச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரியாயிடும் சொல்கிறாங்கங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயத்தை நம்ம 4 பேர் கூட பகிர்ந்துக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை உங்கள் குங்கும கிருத்திகா.